அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாற்றத்துக்கான மாற்றத்தை நோக்கிய பயணம் மறுமலர்ச்சி. இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சியினை உங்களுக்காக தயாரித்து தொகுத்து வழங்குகின்ற நான் எஸ் எம் ரமீஸ். கடந்த வாரம் முதல் நாங்கள் நோன்பின் சட்ட விதிமுறைகள் குறித்து உங்களுக்கு தெளிவினை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கடந்த வார நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு சில சட்டத்திட்டங்கள் குறித்து நாங்கள் உங்களுக்கு தெளிவினை தந்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினத்திலும் நோன்பின் சட்டங்கள் குறித்து நாங்கள் உங்களுக்கு தெளிவினை தர தயாராக இருக்கிறோம். இன்று பேசப்படுகின்ற விடயங்களில் ஏதாவது சந்தேகங்கள் அல்லது மேலதிகமாக நீங்கள் ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள விரும்பினால் எமது நிகழ்ச்சியின் கண்ணியத்துக்குரிய வளவாளர் அஷேக் ஏ எச் நௌஷாத் ஏசானி ஹசரத் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளுக்கான மார்க்க விளக்கங்களை பெற்றுக் கொள்ள முடியும். அவருடைய தொலைபேசி இலக்கத்தை ஞாபகப்படுத்துகின்றோம். 0711-285-8070 என்பது அவருடைய தொலைபேசி இலக்கம். இதனூடாக நீங்கள் நோன்பின் சட்ட விதிமுறைகள் குறித்து தெளிவினை பெற முடியும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்களுக்கு நோன்பின் சட்டத்திட்டங்களை தெளிவுபடுத்த காத்திருக்கிறார்கள் எமது நிகழ்ச்சியின் கண்ணியத்துக்குரிய வளவாளர் அஷேக் ஏ எச் நௌஷாத் ஏசானி ஹசரத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து ஹசரத். வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன் அம்மா பாத். ஃபக்கத் கால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام وقال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة அன்பாந்த இஸ்லாமிய நேயர்களே, மீண்டும் சனிக்கிழமை 108வது வாரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மாஷா அல்லாஹ். சென்ற கிழமை நோன்புடைய சில சட்டங்களை உங்களுக்கு தொகுத்து தந்திருந்தோம். மாஷா அல்லாஹ். அதில் நீயத்தி சம்பந்தமான சில விடயங்களை தொட்டு வைத்தோம். அன்பாந்த இஸ்லாமிய நேயர்களே, நீயத்து என்பது எந்த நேரம் எவ்வாறு வைக்க வேண்டும், நீயத்துடைய நேரம் என்ன என்பது பற்றி நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம். இப்போது எப்போது நீயத்தை வைத்து எங்களுடைய சுபோஹுடைய அதான் அல்லாஹு அக்பர் என்று சத்தம் வருகிறதோ அதிலிருந்துதான் எங்களுடைய நோன்பு ஆரம்பம் ஆகிறது. சில பேர்கள் நினைத்துக் கொள்ளலாம், வாங்கி முடிவெறிக்கு முன்னலம் தான் பருகலம் தானே, வாங்கி அதானை அல்லாஹு அக்பர் அல்லாஹ் என்று நீட்டிக் கொண்டு போகின்ற அந்த நேரத்தில் திடீரென்று நாம் தண்ணியை குடித்து நீயத்தை வைத்து விடுவோம் என்று சிலர்கள் கூறலாம். ஆனால் அது தவறான சட்டம் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நீயத்தை வைத்து நீயத்தை வைத்தவுடன் அதான் அல்லாஹ் என்று சொல்லும் போதே வாக்கில் உணவு கவலையங்கள் இருந்தால் அதனை வெளியிலே துப்ப வேண்டும். அதுக்கு பின்னால் எங்களுடைய குடலுக்கு எதுவுமே செல்லக்கூடாது என்பதுதான் தெளிவான சட்டமாகும். மகரிபுடி அதானிலிருந்து சில இடங்களிலே மகரிபுடி அதானை சுணக்கிச் செல்வார்கள் சில மாத்திமார்கள். சில நேரம் அதானை முற்பத்தியும் சொல்வார்கள். அந்த நேரம் கவனமாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். அன்பர்களே, நண்பர்களே, முஅத்தின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் முஅத்தினுடைய அதானை வைத்துத்தான் நாங்கள் இஃப்தார் செய்ய முடியும். முஅத்தின் சில நேரம் முற்பத்தியும் சில நேரம் பித்த
நுட்பத்தின் செல்வர்களாயிருந்தால் நாங்கள் உரிய நேரத்தை பார்த்துத்தான் எங்களுடைய நோன்பு திறக்கும் நிகழ்வுகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்பு திறக்கின்ற வாங்கு சொன்ன அந்த நேரம் வரைக்கும் உண்ணல் தருகள் எதுவுமே எங்களுடைய வாழ்க்கையில் நடந்து விடக்கூடாது. நாங்கள் சஹருக்கு நேரம் உண்ட நேரத்திலே எங்களுடைய பல் ஈறுகளிலே நாங்கள் திண்ட இறைச்சி துண்டுகளும் இறைச்சி பொரியல்களும் சிக்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே சஹர் நேரத்திலே நாங்கள் பல் துளக்கி சுத்தம் செய்தால் வேறு விடயம். அவ்வாறு சுத்தம் செய்யாமல் பல் ஈறுகளிலே இருந்து கொண்டிருந்த அந்த இறைச்சி துண்டுகள் எங்கள் உமிழ்நீருடன் கலந்து அதுவும் சாராக சேர்ந்து எங்கள் உடம்புக்குள் அதை சென்று விட்டாலும் எங்களுடைய நோன்புகள் முறிந்து போய்விடும். இதை நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதே போல அடித்தொண்டிலிருந்து சளியை வெளியே கக்கி எடுத்து நாவிலே வைத்துவிட்டு திரும்பி மீண்டும் அதனை உண்டால் அதுவும் நோன்புகளை முறித்துவிடும். உமிழ்நீரை நீங்கள் விழுங்குவதனால் உங்களுடைய நோன்பு முறியாது. எனவே நாங்கள் அடித்தொண்டிலிருந்து சளிகளை எடுத்து மீண்டும் விழுங்கக்கூடாது, வெளியே துப்பிவிட வேண்டும். இதே போல நாங்கள் பின்துவாரங்களின் ஊடாக திடீர் காய்ச்சல் ஏற்பட்டு அந்த பின்துவாரங்களை மூலமாக வைக்கக்கூடிய அந்த டெப்லெட்டை வைத்தால் அதிலையும் எங்களுடைய நோன்புகள் முறிந்துவிடும். எனவே எங்கள் துவாரங்களின் ஊடாக எந்த துவாரமாக இருந்தாலும் அதிலே நாங்கள் கைகளையோ எங்களுடைய மருந்துகளையோ நாங்கள் நுழைவிக்க முடியாது. எனவே காது குறையக்கூடியவர்கள் நோன்பு காலங்களிலே காது கடித்தால் எங்களுடைய உள் துவாரம் வரைக்கும் பற்றினே அந்த காதுக்குள் புகுத்தக்கூடிய அந்த குச்சியை உள்ளுக்கு துளைவிட்டால் உள் பகுதியை அடைந்து விட்டால் அதுவும் எங்களுடைய உள்வாய்க்கு சென்று சட்டத்திலே சேர்ந்துவிடும். அதையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதே போல அன்புக்குரியவர்களே, நாங்கள் திடீரென்று எங்கள் உடம்பிலே சீனி குறைந்ததனால் அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் மயக்கம் ஒன்று திடீர்ந்து வந்துவிட்டது, ஆகையினால் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் சென்றவுடன் சேலனை பாய்த்து பார்த்துகின்றார்கள் அல்லது வேற உணவாக சக்தி விட்டமின்களை ஊசி மூலம் எங்கள் உடம்புக்கு செலுத்துகின்றார்கள். எந்த உணவு வகையான ஊசி மூலம் செலுத்தப்படக்கூடிய எந்த அமைப்பாக இருந்தாலும் அதுவும் நோன்பை முறித்துவிடும் என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதே போல அன்புக்குரியவர்களே, நாங்கள் நோன்பு காலங்களிலே பகல் நேரங்களிலே குளிக்க முடியுமா என்று சில பேர்கள் குளித்தால் நோன்பு முறிந்துவிடும் என்று சொல்கிறார்கள். நோன்பு என்பது உடலுக்குள் செல்லாமல் வெளியிலே எது செய்தாலும் எங்களுடைய நோன்புகள் முறிவடைவதில்லை. எனவே நாங்கள் குளிப்பு உடம்பு சூடு உஷ்ணம் தேவை என்றால் நாங்கள் குளிப்பது குற்றம் கிடையாது. ஏனென்றால் நபில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உடம்பு சூட்டை தூத்ததற்காக வேண்டி தலையிலே தண்ணி ஊற்றுவதை நாங்கள் கண்டோம் என்று அருமை தோழர்கள் சொன்ன ஹதீஸ் திருமதி அபுதாவது போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்படுகிறது. எனவே குளிப்பது, பகலிலே சூட்டை தணிப்பதற்கு, உடம்புடைய தாகத்தை உஷ்ணத்தை தணிப்பதற்கு கொஞ்சம் நனைத்துக் கொள்வது குற்றம் கிடையாது. ஆனால் ஊரில் குளிக்க முடியுமா? ஆற்றிலே, கடலிலே மூழ்கி குளிக்க முடியுமா? மூழ்கி குளிப்பதனாலும் குற்றம் கிடையாது. ஆனால் அன்பர்களே, நண்பர்களே, நாம் அந்த துவாரங்களின் ஊடாக மூழ்கி குளிக்கும் போது சென்று விடும் என்று அச்சம் இருப்பதனால் அதனை தவிந்து கொள்வது நல்லம். இஸ்லாம் தீர்வை கடைசி வரைக்கும் சொல்லாது. அந்த விடயம் நடப்பதற்கு முன்னால் அது நடந்து விடாமல் இருப்பதற்காக சில முன் பாதுகாப்பை இஸ்லாம் எடுத்துச் சொல்லும். அதைத்தான் இமாம்கள் சட்டமாக சொல்லுவார்கள். சில நேரங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உண்மையான தக்குவாவுடைய அமைப்பு என்னவென்றால் நமது காணிக்குள், நமது வயலுக்குள் நாம் நம் மாட்டையோ ஆட்டையோ கட்டிவிடலாம். ஆனால் அது நம் காணிக்குள்ள கட்டிவிடுகின்றோம். ஆனால் பக்கத்து வயல்காரனையுடைய எல்லைக்கு அதை சென்றுவிடும் என்றிருந்தால் அவரத்தில் கட்டாமல் இருப்பதுதான் தக்குவா பேணல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிசத ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள். எனவே இது நடந்து விடுமோ என்று அச்சம் வந்தால் அந்த நடந்து விடுமோ என்ற செயற்பாடுகள் எல்லாத்தையும் தவிர்த்து கொள்வது பேணுதல், தக்குவாவுடைய அமைப்பு என்பதுதான் இமாம்கள் இந்த உம்மத்தை பாதுகாக்க வேண்டிய அந்த சட்டத்தை எழுதியிருப்பார்கள். ஆனால் குளித்தா என்ன குற்றமா என்று நேரடி விவாதத்துக்கு வந்தால் குளித்தால் குற்றம் என்பது கிடையாது. ஆனால் குளிக்கும் போது நாங்கள் பேணுதலை துவாரங்களின் ஊடாக தண்ணீர் சொல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சட்டமாகும். சகோதரர்களே, இதே போன்று நாங்கள் மிஸ்வாக் செய்ய முடியுமா? பல் துளக்க முடியுமா? ஆனால் பல் துளக்குவதால் குற்றம் கிடையாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு காலங்களிலே பல் துளைத்திருக்கிறார்கள் என்ற ஹதீஸி அபுதாவுத் திருமதி போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் சட்டம் ஒன்றை எடுத்துச் சொல்லுகிறார்கள். நபியுடைய ஹதீஸில் இருந்து புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸை வைத்துத்தான் அந்த சட்டத்தை எழுதுகின்றார்கள். ஆராய்ச்சி அவங்களுடைய இஜ்திஹாதுடைய சட்டங்கள், ஒரு ஹதீஸிலிருந்து எடுக்கின்ற அந்த ஆதாரங்கள், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால், ஒரு நோம்புடைய வாயிலிருந்து வரும் துர்நாற்றங்கள் அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரி அத்தரை போன்று மணக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸை ஆராய்ச்சி செய்து இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள், எனவே வாய் துர்நாற்றம் ஒரு மனிதனுடைய அந்த துர்நாற்றம் இதிலிருந்து அதிகம் ஆரம்பிக்கும் என்றால் உண்ணாமல் பருகாமல் நீண்ட நேரம் இருப்பதனால் வாயிலே துர்நாற்றங்கள் வரும். எனவே அது ஜவாலுடைய நேரம் வரைக்கு பின்னால் அந்த துர்நாற்றம் அதிகமாக வீசும். எனவே அந்த துர்நாற்றம் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்திலிருந்து நீங்கள் பல் துளக்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த நேரம் உங்களுடைய அந்த துர்நாற்றத்தை நீக்கிவிட்டால் கஸ்திரிய போன்று மணக்கும் என்று அந்த ஹதீஸு உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதற்காக வேண்டி அவர்கள் அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும். மக்ரு அதுக்கு பின்னால் செய்கின்ற விடயம் என்பதாக சொல்லுகிறார்கள். இது இமாம்களுடைய ஆராய்ச்சி மூலம் உண்டாக்கப்பட்ட சட்டங்கள், புத்திக்கேற்ற போன்று புத்தி அமைப்பை வைத்து சட்டம் எழுதவில்லை.
ஹதீஸை வைத்து தந்த சட்டங்கள் எல்லாம் சொல்லித் தருகிறார்கள். எனவே அன்பாந்தவர்களே, நாங்கள் இதனை தெரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்று நாங்கள் நோன்பு காலங்களிலே மரக்கரைகளை வெட்டும் போது இரத்தங்கள் வழிந்து விட்டது, அதனால் நோன்பு முறிந்து விடுமா? மரக்கரை நேரங்களிலே இரத்தங்கள் கொட்டுவதனால் உங்களுடைய நோன்புகள் முறிந்து விடாது. எனவே சாதாரண இரத்தங்கள் வழிந்தோடுவது மூலமாக நோன்புக்கும் அதுக்கும் தொடர்பு கிடையாது. நீங்கள் நோன்பு காலங்களிலே எண்ணெய் தலைக்கு எண்ணெய் போட்டு தலை வாரி விடுவதனால் நோன்புகள் முறிந்து விடுமா? இல்லை, அதன் மூலமாக நோன்புகள் முறிந்து விடாது. தலை சீவி எண்ணெய் போட்டு வாருங்கள் என்று இப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லாம் கட்டளையிட்டிருக்கிறார்கள். எனவே அவைகளின் மூலமாகவும் நோன்புகள் முறிந்து விடாது. நகம் வெட்டுதல், உரோமங்களை நீக்குதல், இவைகளின் மூலமாகவும் நோன்புகள் முறிந்து விடுவதில்லை சகோதரர்களே. அதனுடைய சட்டங்களையும் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் நோன்பு காலங்களிலே இமாம்கள் என்பவர்கள் எமது பேணுதலுக்காக வேண்டி சில சட்டங்களை சொல்வார்கள். ஏனென்றால் மூத்தை வழி நடத்துவது என்பது மூத்தை பாதுகாக்கிறது என்பதற்கு அவர்கள் சில சட்டங்களை போடுவார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், குளிப்பவர்கள் அவர்கள் நீங்கள் குளிப்பதை சஹ்ஜத்துடைய சஹருக்கு முன்னால் செய்து கொள்வது சிறந்தது என்ற சட்டத்தையும் அவர்கள் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய நேயர்களே, ஒரு மனிதன் நோன்பை பிடித்து விட்டான், ஆனால் பிடித்த நிலைமையிலே திடீரென்று பிள்ளைக்கு உணவூட்டும் போது அல்லது இவர்கள் கறி சமைக்கும் போது திடீரென்று ஒரு இறைச்சி துண்டை துண்டு விட்டார்கள், ஒரு சோத்து கவலையற்றை உண்டு விட்டார்கள், அல்லது அருகாமையில் இந்த நீரை மறதியாக குடித்து விட்டார்கள் என்றால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நாங்கள் திரட்ட வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதன் மறதியாக செய்வதற்கும் தவறுகளை செய்வதையும் அல்லாஹ் குற்றம் பிடிப்பிக்க மாட்டான் என்று ஹதீஸை கிணங்க, மறதியாக ஒரு மனிதன் அதன் மூலம் நோன்பு முறியாது. சகோதரரே, நீங்கள் வழங்கியவை உடனே மறந்தது, நோன்பு முடிஞ்சிட்டு உடனே திரும்பி மீண்டும் உண்ண வேண்டாம். நீங்கள் மறதியாக உண்டால், மறதியாக தின்றால் அதை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். உங்களுக்கு எழுதின உணவை அது சேர்ந்து தீரும். ஆகையினால் அது சலுகையாக உங்களுக்கு தரப்பட்ட ஒரு விடயமாகும். எனவே மறதியாக தின்றவர்கள் தின்று கொண்டிருக்கும் போது நினைவு வந்தால் இருக்கிறதை துண்டு முடிப்போம் என்றிருந்தால் அங்கே ஞாபகம் வந்ததுக்கு பின்னால் ஒரு தூசி கூட ஒரு சிறு அரிசி மணி கூட அங்கே உள்சென்றால் அது நோன்பை முறித்துவிடும். மறதியாக செய்ததுக்கு மாத்திரம்தான் அந்த மன்னிப்பு உண்டாகும் என்பதனையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இதே போல ஒரு மனிதன் குப்பியோடு வெட்டி விட்டது, கண்ணாடி துகளொன்று ஏறிவிட்டது, வைத்திய சொல்லுகிறார் தடுப்பூசி அடிக்க வேண்டும் என்று, மேலானவர்களே அந்த தடுப்பூசியை துவாரங்களில் இல்லாமல் சந்திலேயோ இடுப்பிலேயோ அந்த தடுப்பூசியை ஏற்றுகின்றார். தடுப்பூசி பாவிப்பதனால் அது நோக்கம் உணவகம் அல்ல, அதன் மூலம் அதனுடைய கிருமிகளை பாதுகாப்பதுதான் நோக்கம் என்று இருப்பதனால் தடுப்பூசிகள் பாவிப்பதனால் தேவைப்படும் போது அவர்கள் மீது அது குற்றமாக இருக்காது. எனவே அதனாலும் நோன்பு முறிந்து விடாது. இந்த சட்டத்தையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய நேயர்களே, நாங்கள் எங்களுடைய சீனி பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, நாங்கள் குளோஸ்டரை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி,
கொஞ்சம் குத்திய ரத்தத்தை எடுக்கிறார்கள். அந்நோம்பு என்று சொல்ல முடியாது. நோம்பு காலங்களையும் ரத்தத்தை குத்தி எடுத்து அதன் மூலம் கொலஸ்ட்ரலை சீனை செக் பண்ணுவதற்கு கொஞ்சம் இரத்தங்கள் கொடுப்பதனால் உங்களுடைய நோம்பு முறிந்து விடாது சகோதரர்களே. இதே போல நீங்கள் ஆனால் மூச்சு இழுக்கிறது என்று அந்த மூச்சு இழுக்கும் போது ஒரு டெப்லெட்டை வைத்து அந்த பம்பாவிக்கிறார்கள், அவைகள் மூலமாக அந்த தொகல்கள் எல்லாம் மூக்குக்குள் சென்று விடும். அது தாங்கள் டெப்லெட்டில் தொகல்களாக மாறுகிறது. அந்த நேரம் அது நோம்பை முறியக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஒரு மனுஷன் மூச்சு குடித்ததற்காக வேண்டி ஒரு ஆவியாக ஆவி பாவிக்கிறான். அந்த ஆவி பாவிப்பதனால் அதனால் நோம்பு முறிந்து விடாது சகோதரர்களே. எனவே அன்புக்குரியவர்களே, இதே போல நாங்கள் கறி சமைக்கும் போது கணவருடைய ஏச்சு பேச்சுக்கு ஆளாகின்றோம். இது ருசியா, இது உப்பா என்று பார்க்கத்தே முடியாத நிலையமையாக யோசிக்கின்றோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய கறி சமைக்கும் போது நீங்கள் ஆணங்களை நாவின் நுனியிலே வைத்து டேஸ்ட் பண்ணி அதனை துப்பி விடுவதனால் அங்கே உள் செல்லவில்லை. அது வெளித்துவாரம் நாக்குடைய இடம் கொண்ட வரைக்கும் அது வெளித்துவாரமாகத்தான் கருதப்படுகிறது. எனவே அவைகளின் மூலமாக நோன்பு உங்களை முறித்து விடாது. வெளியிலே துப்பி கழுவி விட வேண்டும். அந்த நாக்குடைய டேஸ்டை ஆணத்தை குடிச்சு பார்த்து நாங்கள் அவ்வாறு செய்வதனால் அது சுத்தமாக நோன்பு முறிந்துவிடும். ஆனால் கிசி பார்த்து துப்பி விடுவதை சாபாக்கரும் செய்திருக்கிறதாக அறிவித்தல்கள் வாயிலாக வருகிறது. எனவே அவைகளும் மூலமாக நாங்கள் குற்றம் பிடிக்க மாட்டோம். எனவே கஞ்சிக்கு உப்பு பார்க்கிற நீங்கள் அல்லது நீங்கள் கறி சமைக்கும் போது உப்பு பார்க்கிற நீங்கள் நாமின் நுனியிலே வைத்து பார்த்து விட்டு துப்பி விடுவதனால் நாங்கள் நோன்பை முறித்து விட முடியாது. நோன்பு முறியாது மேலானவர்களே. இதே போல கணவன் மனைவியாக இருக்கிறோம் அல்லது பிள்ளைகளாக இருக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை முத்தமிடலாமா என்று கேட்டால் பிள்ளைகளை முத்தமிடுவதனால் குற்றங்கள் ஏற்படுவது கிடையாது. ஆனால் கணவன் மனைவியுடைய விடயங்களை சற்று ஆராய்ச்சி செய்து விடுவோம். கணவன் மனைவியாக இருப்பவர்கள் அவர்கள் கட்டி அணைக்க முடியுமா? நல்லாஹி செல்லம் அவர்கள் மனைவிகளுடன் கட்டி அமைந்து அணைத்திருக்கிறார்கள். நோம்புவாளியாக இருக்கும் போது கூட அது குற்றம் இல்லை. ஆனால் சகோதரர்களே, கணவன் மனைவியாக இருப்பவர்கள் கட்டி அணைப்பது பிரச்சனை அல்ல. புது ஜோடிகளாக புது தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்டி அணைப்பது மூலமாக அது வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகுமாக இருந்தால், பெரும் உறவைக்கு அதை தொட்டு விடுமாக இருந்தால் நீங்கள் இதனை தவிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் நான் ஆரம்பத்தில் சொல்லிவிட்டேன். நாங்கள் பேணுதல் என்பது தக்குவா என்பது தாம் எல்லையை கடந்து விடுவோம் என்றால் அந்த எல்லைக்கு முன்னால் உள்ள விடயங்களை இஸ்லாம் தடுத்து விடுவோம். அதனால இஸ்லாம் சொல்லுகிறது, நீங்கள் விபச்சாரம் செய்யாமங்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. விபச்சாரத்துக்கு வரக்கூடிய உடல் உறவுக்கு நெருங்கி அதாவது உடல் உறவுக்குரிய விடயங்கள் அதுக்கு முன்னால் உள்ள விடயங்களையும் கூட நீங்கள் செய்ய வேண்டாம் என்றுதான் இஸ்லாம் கட்டளை வருகிறது. அதனாலதான் நான் தக்கிரபுனா வினாவும் பக்கம் நெருங்கவும் கூடாது. ஏனென்றால் தொடுவதனால் அல்லது முத்தமிடுவதனால் பெருங்குற்றம் குற்றம் தான். ஆனா விபச்சாரத்தை போன்ற குற்றம் இல்லை. இஸ்லாம் என்ன சொல்கிறது, பெருமுறவுக்கு இதுவே தோங்கினால் பெருமுறவுக்கு வந்து விடுவான் என்பதற்காக வேண்டி இஸ்லாம் அந்த ஆரம்பத்தையே கட் பண்ண சொல்கிறது. இஸ்லாம் ஒரு தூரமான நோக்கமுள்ள மார்க்கம் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதனால் நபிகளாய் செல்லம்பாகு அரைகோ செல்லும் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி தோழர் அவர்கள் கேட்கிறார்கள், யார சூழல்வா, நாங்கள் மனைவியை நோம்புடன் முத்தமிடலாமா என்று கேட்டவுடன் ஆம் என்ற பதிலை அந்த சஹாபி தோழருக்கு சொல்லி இருந்தார்கள்.
இதேபோன்று இளம் தம்பதியான இளம் முறுக்கு வயசுள்ள அந்த வாலிபரவர் அவரும் கேட்டார், யாரோ சூழல்லா நாங்கள் நோன்பை மனவிலே முத்தமிழலாமா என்று கேட்ட நேரத்திலே அவர்களுக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஹா கூடாது வேண்டாம் என்று சொன்னார்கள். அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ், திருமுகிலே பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ், சகோதரர்களே ஏன் வாளுக்கு ஒரு விடை கொடுத்தார்கள் என்றால் அவர்களுடைய உடல் நிலைமையை வைத்து உடல் பருமனை வைத்து இஸ்லாம் சில நேரம் நிலைமைகளுக்கு அறிந்து சில தீர்ப்புக்களை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பார்கள். எனவே அந்த நிலைமை சரியில் சொல்லப்பட்ட தீர்ப்பை எல்லாரும் எடுத்துக்கொள்ள முடியாது சகோதரர்களே. சிறுசிலே தேங்கி பெருசிலே முடிவடைந்து விட்டால் அதோட தண்டனை குற்றங்கள் பெரிதாகிவிடும். ஒருவர் கணவன் மனைவியாக நோன்பு காலங்கள் ஒன்று சேர்ந்தால் அவர்கள் இரண்டு 60 பேருக்கு உணவு அளிக்க வேண்டும் சகோதரர்களே. 60 பேர்களுக்கு ஒரு ஆளுக்கு 200 கிராம் அரிசி படி, தானம் படி அல்லது உணவு படி நாங்கள் கணக்கு பார்த்து அந்த காசியலை கொடுக்க வேண்டும். அதனை பிறகு நாங்கள் கபாவும் செய்து கொள்ள வேண்டும். அவ்வளவு பாரமான குற்றமாக அது இருக்கிறது. எனவே நாங்கள் இதுக்காக வேண்டித்தான் இஸ்லாம் தெளிவான சில விடயங்களை சொல்கிறது. ஒருவர் தன் ஆசையை கட்டுப்படுத்த முடியும், தன்னுடைய உணர்வை உணர்ச்சியை கட்டுப்படுத்த சக்தி பெற்றிருந்தால் வெற்றியிலே தன் மனைவியை முத்தமிடுவதனால் அதனால் எந்த குற்றங்களும் ஏற்படுவதில்லை. எனவே நாங்கள் மிகவும் கவனமாக அந்த விடயத்தில் பேணுதலாகவும் இருந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்று அடுத்த சட்டமாக நாங்கள் கணவன் மனைவி என்பவர்கள் அல்லது வேறவர்களுடன் நாங்கள் இந்த ரெண்டு விடயங்களை பொதுவாக நோன்பாடுகள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒன்னாவது விடயம் கெட்ட வார்த்தைகள் பேசுவது, கெட்ட விஷயங்களை சொல்லி பேசுவது, சேச்சுக்குரிய வார்த்தைகளை பேசுவது, அசிங்கமான வார்த்தைகளை பேசுவது, இது முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், மட்டமையான விடயங்கள், மோசமான விடயங்கள், ஜாய விளையாட்டுக்கள் எல்லாம் நோன்பு காலங்களிலே விளையாட வேண்டாம். உங்களுடைய மட்டமைய விளையாட்டுக்களை விட்டு விடுங்கள், உங்களுடைய கெட்ட வார்த்தைகளை விட்டு விடுங்கள். அதே போன்று நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும், இருந்தாலும் பரிபூர்ணமான நோன்பாக இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய நோன்புல பூரணமான கூலிகள் கிடைக்கப்பட வேண்டும் என்றால், நீங்கள் பிறருக்கு ஏசுவதை, பிறருக்கு திட்டுவதை, பிறருடைய வார்த்தைகளை, செக்ஷுவலான வார்த்தைகளை பேசுவதை முற்றிலும் மகறிபுடி அறாந்திருக்கும். நீங்கள் குறிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த காலத்தில் மிகவும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் தெளிவாக எழுத்துச் சொல்லுகிறது சகோதரர்களே. இதே போல அன்புக்குரியவர்களே, சட்டங்கள் இருக்கின்றன. நாங்கள் இப்போது ஒரு 15 சட்டங்களைத்தான் பார்த்திருக்கிறோம். 285 சட்டங்கள் பலன்ஸ் ஆகியுள்ளது. நான் இதுவரைக்கும் ஆராய்ச்சி செய்து தவறையிலே கிதாபுகளை திரட்டி ஹரிசுகளை திரட்டி 300 சட்டங்களை தெளிவு செய்தாலும் இன்னைக்கு சொல்லப்படுவதற்கு பூரணமான அந்த நேரங்கள் தாமதமாக இருக்கிறது. ஏனென்றால் வானொலி நிகழ்ச்சி என்பது குறிப்பிட்ட நேரத்துக்கு குறிப்பிட்ட டைமுக்கு முடிக்க வேண்டி இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் வருகின்ற நோன்போட சில தொடர்பான இன்னும் சில சட்டங்கள், சுற்றுலாவுடைய அரசுடைய சட்டங்கள், இன்னும் சகோதரர்களே நோன்புடைய பல மருந்துகளுக்கு காயங்களுக்கு மருந்து கட்ட முடியுமா சகோதரர்களே? இதே போல நாங்கள் இன்னும் சில சட்டங்கள் தொடர்ந்து பேசிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது ஒரு 2 வாரத்துக்குள் முடிக்க வேண்டிய விடயம் அல்ல. நோன்பு சூறாவே நோன்பு சொந்தமான சட்டங்கள் இதே போன்று சகோதரர்களே, நோன்புடைய 27 கிழமையா லேலத்துக்கதிர் சிறப்பு என்ன, அது எப்படி லேலத்துக்கதிர் இறங்குறால் என்ன, அதை பற்றி எல்லாம் அலசி ஆராய்ச்சி செய்து இந்த உம்மத்துக்கு நேர்களாகி உங்களுக்கு எங்களுடைய அந்த அறிவை, அல்லாஹ் மாநிலம் தந்த அறிவை ஒப்படைக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம்.
அன்பார்ந்த இஸ்லாமிய நேயர்களே, உங்களுடன் நாங்கள் எதிர்பார்ப்பது நாங்கள் எங்களுக்காக வேண்டி நீங்கள் துவாக்களை செய்து கொள்ளுங்கள், எங்கள் குடும்பங்களுக்காக துவா செய்து கொள்ளுங்கள். எனக்கு எங்களுக்கு எனக்கு நாலு பிள்ளைகள் இருக்கிறார்கள், இந்த நாலு பிள்ளைகளும் ஆபீஸாக ஆலிமாக ஆக வேண்டும் என்பதாக துவா செய்யுங்கள். இவருக்கு மூன்றுவர்கள் ஆபீஸ் ஆகிவிட்டார்கள், மாஷா அல்லாஹ் உங்களுடைய துவாக்களினால். இன்னும் ஒருவர் இருக்கிறார், அவர்களும் ஆபீஸ் ஆகி ஆலிமாகி உண்மையான இன்னுக்குரிய ஒரு குடும்பமாக மாற வேண்டும் என்ற எங்களுடைய ஆசை. எனவே இந்த ஆசையை நிறைவேற உங்களுடைய துவாக்களை நீங்கள் இரகசியமாகவும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். நாங்களும் உங்களுக்காக வேண்டி நேர்களுக்காக வேண்டி மறுமை வாழ் உங்களுடைய சீரடைய வேண்டியதற்காக வேண்டி நாங்களும் பிரார்த்தனை செய்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். நபி அவர்கள் இந்த மாதத்தில் ரமலா மாதத்தில் இன்னும் சில சட்டங்களை வருகின்ற கிழமை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் விடுபட்ட சில சட்டங்களை சுருக்காக தேவையான சட்டங்களை உங்களுக்கு நாங்கள் முன்வைக்கின்றோம். அது வரைக்கும் உங்களுடைய துவாவை எதிர்பார்ப்பதாக உங்கள் என்று விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சட்டங்கள் குறித்து வழங்கப்பட்ட மார்க்க விளக்கத்தினை கேட்டீர்கள். இன்றைய தினத்திலும் மார்க்க விளக்கங்களை வழங்கியிருந்தார் எமது நிகழ்ச்சியின் கண்ணியத்துக்குரிய வளவாளர் அஷேக் ஏ எச் நௌஷாத் ஏசானி ஹசரத் அவர்கள். அவர்களுக்கு எமது அன்பான நேயர் நெஞ்சங்கள் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இன்றும் நாங்கள் நிறைய சட்டத்திட்டங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தோம், கடந்த வாரத்திலும் தெளிவுபடுத்தியிருந்தோம். அதேபோல இந்த ரமலான் மாதம் முழுவதும் நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்த தயாராக இருக்கிறோம். உங்களுக்கும் இந்த ரமலான் மாதத்தில் என்னென்ன விடயங்களை செய்தால் எங்களுடைய நோய் நோன்பை முறிக்கும் அல்லது இந்த விடயங்களை நாங்கள் செய்வது ஆகுமாகுமா என்ற விடயங்கள் சந்தேகங்கள் நிச்சயமாக இருக்கும். அவ்வாறான சந்தேகங்களை எமக்கு முன்வைக்கலாம், அவற்றுக்கான மார்க்க விளக்கங்களை தெளிவினை தரவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். எமது தொலைபேசி இலக்கம் அல்லது எங்களுடைய ஹசரத் அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் இதுதான், 0787-285-70 என்பது ஹசரத் அவர்களுடைய தொலைபேசி இலக்கம். இதன் மூலம்